உதயநிதி அமைச்சரானதை கடுமையாக எதிர்த்து விமர்சனம் செய்திருந்தனர் எதிர்கட்சியினர். அந்த வகையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவும் கடுமையாக பேசியிருந்தார். ஆனால் தற்போது அந்தர் பல்டி அடித்துள்ளார். உதயநிதி ஸ்டாலின் அமைச்சரானதை விமர்சிக்கும் வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன் கருணாநிதியின் குடும்பத்தில் குழந்தை பிறக்கக்கூடாது என்று மக்கள் நினைப்பதாக விமர்சித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தற்போது இளைஞரான உதயநிதிக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருப்பது பாராட்டிற்குரியது என்று தெரிவித்திருக்கிறார். மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் உலகளவில் நடைபெறவுள்ள ஜூனியர் கபடி போட்டிக்கான வீரர்களை தேர்வு செய்வதற்கான போட்டி நடைபெற்றது. போட்டிகளை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தொடங்கி வைத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மதுரையில் நடைபெறும் இந்த தேர்வு போட்டிக்கு தமிழ்நாடு நிதியமைச்சர் பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் உதவி செய்து ஒத்துழைப்பு வழங்கியுள்ளது பாராட்டிற்குரியது என்று பேசியிருந்தார். தற்போதைய திமுக ஆட்சியில் விளையாட்டுத்துறைக்கு இளைஞரான உதயநிதி ஸ்டாலினுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது பாராட்டிற்குரியது. இதனால் விளையாட்டுத்துறைக்கு நிறைய செய்வார்கள். கூடுதலாக விளையாட்டு மைதானங்கள் இருக்க வேண்டும். இதற்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பேன். செய்தியின் வாயிலாக விளையாட்டுத்துறை அமைச்சர் கவனத்திற்கு நீங்கள் கொண்டு செல்லுங்கள் என்று கூறியிருந்தார். இன்று உதயநிதியை வாழ்த்திய செல்லூர் ராஜுதான் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக திமுக மீதும் உதயநிதி அமைச்சராவதை விமர்சித்தும் பேசியிருந்தார். கருணாநிதி குடும்பத்தில் யார் அமைச்சராக இருந்தாலும் அவர் குடும்பம் தான் ஆட்சி. நாம் மன்னர் பரம்பரையை தான் ஒழித்திருக்கிறோமே தவிர கலைஞருடைய பரம்பரையை இதுவரை ஒழிக்கவே இல்லை என்று பேசியிருந்தார். ஆனால் தற்போது அந்தர்பல்டி அடித்து உதயநிதிக்கு வாழ்த்தும் கோரிக்கையும் விடுத்துள்ளார்.